செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கும். 2021 ஒரு பிரளயம் உண்டு. அந்த பிரளயம் இதுபோல ஊரடங்கா இருக்காது. நாமளே அடங்கி அதனுடைய அடையாளத்தை தேடி இறைவான சொல்ற நேரமாயிரும். சுவாசிக்கிற இந்த நாசியை நாம அடைத்து பழகக்கூடாது. அடைத்து பழகினா நமக்கு மனித உணர்வு இல்லாத நிலை மாறிவிடும். சிவம் தந்த இந்த உடலுக்குள்ளாடி அத்தனையும் அனுபவிச்சு ஜீரணிக்கணுங்கிறதுனுடைய இறை கொடுத்த அந்த விதி கட்டளை, அந்த விதியினுடைய அடையாள எழுத்துக்கள் இல்லாம நாம எழுதி படிச்சதனுடைய நிலை விளைவுகள்ல பேர் சொல்லி பழகியிருக்கிறோம். எந்த சூழலுக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் வைத்து பழகியிருக்கிறோம். அடையாளங்கள்ல நம்முடைய வாழ்வு முறை அடங்கியாகணும். அந்த இயல்புகளை நாம கடந்து போகும்போது நமக்கு ஒரு தாக்கம் கண்டிப்பா வரும், வந்தாகும், வர வேண்டும். அப்பதான் இந்த படைப்புக்குரிய நியதி சரின்னு அர்த்தம். அப்படி நம்முடைய இயல்புகள் மாறும்போது, அதாவது பழக்க வழக்கங்கள் மாறும்போது, சில நிலையான அந்த தாக்கங்களை அந்த பழக்க வழக்க இயல்புகளை மாறினவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி இயல்புகளை மீறி நாம எதுல பிழை இருந்தாலும் பரவாயில்லை, சுகம் இருக்குன்னு அனுபவிச்சோமோ அதுல பிரதானம் நாம அவசியம்னு நினைச்சு பிழையா சுவாசிக்கிற விஞ்ஞானம். அந்த பிழைகள்ல நமக்கு இன்னும் மீண்டு வர தெரியாததுனால அதோட தாக்கம் அந்தந்த உடல்களை தாக்குகிறது. அதுக்கு நாம வச்ச பெயர்கள் நோய். சாதாரணமா இந்த உயிரை இருக்கும் போது தெய்வம்னு கூட சொல்லிக்கிடுவோம். அது வெளியே வந்துடுச்சுன்னு உடனே விட்டுனா அந்த உயிருக்கு தான் பேய்னு ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுறோம். அதுபோல இது உடலுக்குள்ளாடி வர்றது வரைக்கும் அது வைரஸ், வந்த பிறகு அது நோய். நிச்சயமா அப்ப நோய் தாக்கம் சாதாரணமான ஒரு உடல் கொண்ட அமைப்புக்கு ஏற்படும். விலங்கா இருந்தாலும் சரி, மனித குலமா இருந்தாலும் சரி, உடல்னு சொல்ற அமைப்புகள்ல இயல்புகள் எங்க மீறி பழக்கமாகுதோ அந்தந்த தாக்கம் வரும். இன்னைக்கு இந்த யுக பழக்கத்துல நமக்கு வந்த நோய் கொரோனான்னு சொல்றதனுடைய அடையாள தாக்கம். இந்த கொரோனா சாதாரணமா வருமா? இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்ப இப்ப மட்டும் ஏன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த அச்சுறுத்தல் சொன்னா, அன்னைக்கு இருந்த இயல்பு வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரிய பிழையா மாறியிருக்கு. அதனால பேர் மாற்றம் சொல்லுகிறோம், பெருசா பாதிச்சதனுடைய அடையாளத்தை உணர்கிறோம். கண்டிப்பா நோய் இருக்கான்னு கேட்டா இருக்கு. பிழை செஞ்சதுனால வந்ததனுடைய அடையாள விடை நமக்கு தேவை. இந்த கொரோனான்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நமக்கு வந்த கக்குவான் இருமல் நோய் தான். இந்த கக்குவான் இருமல் நோய் யாருக்கும் வந்ததனுடைய அடையாளம் சுலபமா தெரியாது. வறட்டு இருமலா இருக்கும், இரத்த நிறை கட்டு அந்த உடலுக்குள்ளாடியே உறையும், தும்மல் வரும். அது தூசி இருந்தாதான் வரும்னு இல்ல, உடல் தாக்கத்துல ஏற்படும். குளிர்ச்சி வந்தா வந்துடும். எந்த கால நிறைகள்லயும் இந்த தும்மல் வரும். அப்படி ஒரு அடையாள தாக்கத்தை இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு எச்சரிக்கை தந்திருக்கிறான். எப்பவுமே இறைவனை பொறுத்தவரையில அவன் சொன்னது, கொடுத்தது, வாழ்ந்து காட்டியதெல்லாம் நமக்கு மருத்துவம். அந்த மருத்துவத்தெல்லாம் நம்ம மறக்கும் போது எந்த நிலையில உன்னுடைய பயணம் போகுதோ அதுல போகாதேன்னு சொன்னா கேட்டு பழகிறது அடையாள படிப்பு நமக்கு இன்னும் வரல. அதனால பிடிவாத நிலை படிப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை சொல்வான். அந்த எச்சரிக்கை இறைவனுடைய அடையாளத்துல நமக்கு உயிர் மூலமா தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு உயிர் மூலமா நமக்கு நல்லது நடக்கும், இல்லை எச்சரிக்கை பிறக்கும். இன்னைக்கு பிறந்தது இந்த வைரஸ்ங்கிற உயிர் மூலமா. இப்ப இந்த உயிரை கண்டு அவ்வளவு பேரும் பயந்தாகணுங்கிறதனுடைய அடையாளம் இல்லை. அது ஏன் எப்படி வந்திருக்குங்கிறத அறிய வேண்டிய காலம். எந்த நிலையில நாம பிழை செஞ்சோங்கிறத உணர வேண்டிய காலம். அது உணர்த்தி கொடுக்கறதனுடைய நேரத்தை நாம தக்க வச்சு பாதுகாப்பா இருந்து அதுக்கு என்ன நிலை விடைன்னு தேடணும். நிச்சயமா படிக்கிறது கூட்டமா இருந்து படிச்சா கூட கலந்துரையாடி
அழகான விடை தேட முடியும். அதுபோல இது குடும்பமா இருந்து கலந்துரையாடி அவங்களுக்குரிய விடை தேடணும். நாம என்ன உணவு பழக்கத்தில இருந்து மாறுதலானோ, என்ன உடை பழக்கத்தில இருந்து மாறுதலானோ, எந்த முறை வாழ்வியல்ல இருந்து மாறுதலானோன்னு சொல்லி அறிஞ்சாலே போறோம் இந்த நோய்க்கான விடை தெரியும். அப்படி ஒவ்வொருத்தர் செஞ்ச பிழையை உணர்த்தி இந்த உலகுக்கு ஆண்டவன் காட்டணுங்கிறவருடைய நிலையில இறைவன் பீடத்துல உட்கார்ந்திருந்துட்டு மீதி எல்லாருக்கும் அதை கேட்கும்படியான அசிரீதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த அசிரீதி தான் அங்க ஒருத்தர் சொல்றது இங்க ஒருத்தர் சொல்றதுனுடைய அடையாள நிலை நம்பாம நாமே நம்ம உடலுக்குள்ளாடி ஏற்படக்கூடிய வினைகளை உணர முடியும். ஒவ்வொருத்தருடைய உடலையும் அதற்குரிய அடையாள சக்திகள் உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு, நோய் வரவழைக்கக்கூடிய அந்த உணர்வுகள் உண்டு. அதை எதுல நாம கட்டுப்படுத்தணும்னு சொல்றதனுடைய நிலை பயிற்சி எடுத்தா இந்த உணர்வுகள் கட்டுப்பாடாகும், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தானா மேலோங்கும், நமக்கு மருத்துவம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். இந்த நாக்கு ஒண்ணு கண்ணு ஒண்ணு பிரதான நமக்கு, இந்த ரெண்டையுமே நாம அதிகப்படியான நிறையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். எங்கேயும் எதையும் பார்த்து எதிலையும் ஆசைப்பட்ட கூடாது, அது பார்வையில வர்றதுனாலதான். எதையும் எப்படியோ சாப்பிட்டு இந்த ருசி நாக்குக்கு கொடுத்துடப்படக்கூடாது, கொடுத்தா அது நம்மை அடிமைப்படுத்தும். அடிமைப்படுத்தும் போது நிச்சயமா நாம அடக்குமுறைக்கு ஆளாகுவோம். அது நம்முடைய ஆட்சி முறையினுடைய அடையாளத்துல இறைவன் நம்மளை ஆள்றான்னு சொன்னா அது சுதந்திர பாதை. அழகான முறையில அனுபவின்னு சொல்றதனுடைய நிலையில அதை கட்டுப்படுத்தி அனுபவிச்சு போன்னு சொல்லுவான். அந்த முறையை நாம விட்டு வெளியே போனோம்னா அது கட்டளைங்கிற பெயரில ஆளுமை பிறக்கும், அபகரிச்சு நிலை நிறுத்துவாங்க. நம்ம இருந்து எல்லாம் புடுங்கிருவாங்க, வருமானம் போயிரும், வசதி போயிரும், எந்த நிலையிலையும் தன்னுடைய சுதந்திரம் பறிவேறும். இதெல்லாம் ஆளுமையில வந்துடும். இப்போ அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு இந்த நோயை நாம கையாளணும். முதல்ல இந்த நோயோட பிரதான தாக்கமே சுவாசம் அடைவடைக்கிறது போல. அப்ப நிச்சயமா நல்ல சுவாசத்துக்குரிய நிலை இந்த துளசியில இருக்கு, அரச மரத்தினுடைய அந்த அசைவுல இருக்கு. இது விஞ்ஞானம் உறுதி செஞ்சிருக்கு. உறுதி செஞ்ச பிறகு சுவாசிக்கிற இந்த நாசிய நாம அடைத்து பழகக்கூடாது. அடைத்து பழகுனா நிச்சயமா ஆக்சிஜன் நமக்கு வேறு வழியா பொருத்த வேண்டிய சூழல் வரும். அப்பவும் ஆக்சிஜன் தான் கொடுக்க போறான். இயல்பா ஆக்சிஜனை வாங்குறதை விட்டு செயற்கையா செஞ்ச ஆக்சிஜனுக்கு விலை கொடுக்கணும். இன்னைக்கு அந்த காய்ச்சல் வரும்னு சொன்னாலே அவருக்கு தன்னால வேர்வை வந்துடுது. உழைப்புல வர வேண்டிய வேர்வை பயத்துல கொண்டு போய் கொடுத்து இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான். நம்மளை பாதுகாக்கிறான்னு சொல்லும் போது அதை வரவேற்கணும். நிச்சயமா இந்த நோயினால பல நிலை பிரச்சனைகள் நமக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. எந்த நிலை சூழலையும் சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு நாமே மருந்தெடுக்கிறோம். அது வெறுமன சுக்கு நீர் போட்டு கூட குடிக்கிறோம். எந்த நிலையிலையும் நமக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் கடுகுல இருந்து கருவேப்பிலை வர மருந்து. அந்த மருந்து அந்தந்த மண்ணுல பிறந்தவங்களுடைய உடல பொறுத்து அது ஆகார உணவா எடுத்துக்கிட்டா ஜீரணமாகும். நாம இந்த மண்ணில என்ன மருந்து எடுக்கணுமோ அந்த உணவை விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு நாட்டுல நடக்கிற உணவை மருந்தா எடுக்கும் போது நமக்கு அது இயல்பு மீறுதல் ஆகுது, அதுல நமக்கு இடையூறு வருது நோய். நிச்சயமா இது இந்த தேசத்தை பொறுத்தவரையில நம்ம விஞ்ஞான ரீதியா பார்க்கலாம். பூமியோட மையப்பகுதியில குடிகொள்ளக்கூடிய அந்த இடம், பூமியோட மையப்பகுதியில நாம உட்கார்ந்திருக்கும் போது அவ்வளவு பேருடைய பார்வையும் நம்மளை பார்ப்பாங்க. இப்ப இறுதியான நிலை முடிவில் நம்மை ஆளக்கூடிய அரசாங்க குழுக்கள் கூட அறிந்தோ அறியாமலேயோ உண்மையை சொல்றாங்க. நீங்க பழகி கொள்ளணும், இறைவன் அதை முன்னாடியே சொல்லியிருக்கிறான். பழகும் போது பகை இருக்காது. பகை இருக்காதுன்னா விரோதம் இல்லை, எதிராளி இல்லை. அப்படின்னா எந்த தாக்கமும் நமக்கு இல்லைன்னா நோயும் தாக்காது. ஒருத்தருக்கொருத்தர் பழகி கொள்ளணும். அதுல நல்லது கெட்டது மோப்ப சக்தியால உணர்ந்து கொள்ளணும். நல்லது கெட்டது மோப்ப சக்தியால உணர்ந்து கொள்ளணும்னா இந்த யுகத்துக்கு தேவையான பைரவம் அடையாளப்படுத்தி வச்சிருக்கு ஒரு நாய் வாகனம்னு. அது நிச்சயமா பேய வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு விரட்டும். மண்ணுக்கடியில புதைச்சு வச்சாலும் அது மோசமா நல்லதா கெட்டதான்னு அடையாளப்படுத்தி மோப்பம் பிடிக்கும். மோப்ப சக்தியில அதிகப்படியா துல்லியமா சொல்ற நாய் வாகனத்தை பைரவ கடவுள் இன்னைக்கு அது தன்னுடைய வாகனமா இருக்கட்டும் வச்சிருக்கு. கலியுகம் சம்கார யுகத்துக்காக நிச்சயமா பைரவ தரிசனத்துல இந்த நோய் தாக்கத்தை நாம எதிர்கொள்ள முடியும்னு சொல்லல. அது நம்மோடு பழகி ஜீரணமாயிரும். நமக்கு பலம் அதிகம், அதுக்கு காலம் குறைவு. எந்த நோயா இருந்தாலும் அது நம்மோட பழகும்.
விஷச்சந்து கூட நமக்கு கூட ஒட்டி பழகும், தீண்டாது. மனிதர்களுடைய அடையாளம் அதுதான். தீய நிலை பழக்கம் நம்மகிட்ட இருக்கு, அசிங்க நிலை துவாரம் நம்மகிட்ட இருக்கு, கட்டுப்பாட்டோடு அதை வச்சிருக்கிறோம். அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதுபோல நம்மை பழக்கத்தில் இருக்கக்கூடிய அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால இந்த தாக்கங்கள் வருது. இனி தன்னுடல் தன் உணர்வுன்னு சொல்லி பழகி இந்த மருத்துவத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இயல்பு, இயற்கை தந்த மருத்துவம். நிச்சயமா நாம எண்ணி பாருங்க, தொட்டு உடல்களை உணர்ச்சி கொண்டு நாடி நரம்புகளை பார்த்து மருத்துவம் செஞ்ச அன்னைக்கு உரிய பயிற்சி. இன்னைக்கு ஒரு காய்ச்சலை கூட தொடாம பார்க்கிற கருவி வச்சு பார்க்கிற பயிற்சி. கிளவுஸ் போட்டு பார்த்துட்டு இந்த நாடிகளை தொட்டா சரியான துடிப்பு தெரியாது. இன்னைக்கு தொடாம பார்க்கிற மருத்துவம் கண்டிப்பா அது எந்த உணர்வதையும் இந்த உடலை பாதுகாக்காது. தொட்டு பார்க்கிற இடமா இருக்கணும்னா உறவுகளா இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு இந்த கொரோனா நோய் நமக்கு சொல்லி தந்திருக்கு. வீட்டுக்குள்ளுக்கே உறவுகளோடு உரையாடி உரிய மருந்து எடுத்துக்கோணும். அதுல நமக்கு கட்டுப்பாடு வேணும், இந்த நோய் காணாம போகும். நம்முடைய வாழ்வு முறையை பாருங்க. இன்னைக்கு அறிவியல் சொன்ன பாடத்தை கவனிங்க. மரணம் தழுவிய பிறகு ஒரு மனித உடலிருந்து நிச்சயமா அந்த நாசி வழியா துர்வாடைகள் வெளியேறும். அப்பெல்லாம் பஞ்சு வச்சு அரைச்சுவாங்க காதுல மூக்கில எல்லாம். அது மரணத்துக்கு பிறகு வைக்க வேண்டிய நாசி அடைப்பு. இன்னைக்கு வாழும் போதே அந்த நாசியை அடைச்சு பழகினா கிட்டத்தட்ட 10 மாசத்துக்குரிய கற்பக்கால கருவு உருவான மனித பிறவிக்கு 12 மாச காலம் எடுக்கிறோம். திதி கொடுக்கிற வழிபாடு கொண்ட முறைகள்ல நம்ம பயணிக்கிறோம் பிறந்த நாளும் சொல்லி. அதையும் தாண்டி இன்னைக்கு நிஜத்தன்மையில அதை உறுதிப்படுத்துறோம். வாழும் போதே நாசியை அடைத்து பழகினா நமக்கு மனித உணர்வு இல்லாத நிலை மாறிவிடும். மருத்துவர்களுக்கு அந்த கவசம் தேவைன்னு சொன்னா அது ரத்த அறுவை சிகிச்சை செய்யும் போது ரத்தத்தினால ஏற்படக்கூடிய கசிவு. இன்னைக்கு நோய் ரத்தத்துல கலந்ததுனாலதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா ரத்தத்துல நிறைந்த நோய் தாக்கம் வரும். அதெல்லாம் இறைவன் உணர்ந்து நமக்கு சதை தோல்ன்னு சொல்றதனுடைய அடைப்பு தந்திருக்கிறான், துவாரம் இருந்தா கூட. அப்போ மருத்துவர்கள் ரத்த அறுவை சிகிச்சை செய்யும் போது கவசம் போடணும், கண்டிப்பா போட்டிருக்கணும், அது பாதுகாப்பு. அதையே இன்னைக்கு அவ்வளவு பேரும் போடுங்கன்னு சொன்னா ரத்த சுவாசம் நமக்கும் ரத்த வெறியோட அடையாளம் தெரியாம மிருக நிலையில மாற்றம் கொண்டு போயிருவோம். நமக்கு உரிய பாதுகாப்பு இந்த நாசி துவாரம் தான். அது சுத்தமா ஆரோக்கியமா வரணும்னு தான் ஆலயங்கள்ல மூச்சை நிறுத்தி பழகி விட்டு பழகி போகிற தியான கூடங்கள். அதையே கடைபிடித்தாங்க மருத்துவர்களும். மூச்சை நிறுத்தி பழகி விட்டு பழகுன்னு தான் ஆரோக்கியத்தினுடைய அடையாளத்துக்கு முதல்ல முதுகில நெஞ்சில வச்சு பழகுவான். இன்னைக்கு மூச்சை நிறுத்தி பழகுன்னு சொல்லல, உங்களுடைய முகத்வாரத்துக்குரிய அடையாளத்துல சளி எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடுச்சுன்னா அந்த துவாரத்துல போய் வந்த பழக்கம் சளி சுலபமா உருவாயிரும். அதனால வந்த நிலை பிரளயம் நாமே ஏற்படுத்திட்டு இனி பிரளயம் வருமானு கேட்டா வரும். நீ இருக்கிறது வரைக்கும் வரும்னு ஆண்டவன் அழகா பதில் சொல்வான். இதுல இருந்து நாம் அதை புரிஞ்சு எந்த சூழலுக்கும் தன்னுடைய உடல் புனிதமானதுன்னு கொண்டு போகிறது அடையாளம் வரும் வரை இந்த முகத்துக்கு ஒரு சுவாச நிலைகள்ல தடை இல்லாம அரச மரம் குடி கொண்ட விருட்ச மரமா இருக்கிற அந்த மரங்களை வணங்கணும்னு சொன்னா அது ஆலயங்கள்ல தான் வச்சிருப்பாங்க. வீடுகள்ல வச்சா வேறு போட்டு வேற வீடு எடுத்துருவோம். அதுல ஆலயத்துல அந்த பயம் இல்லைன்னு சொல்லும் போது அரச மரம் கொண்ட அந்த நிலவெளியாவது போய் நின்று தரிசனம் செய்யணும். அங்கதான் விநாயக பெருமானுக்கு இடம் கொடுத்தான், புத்த பெருமானுக்கு புத்தி கொடுத்தான். இதெல்லாம் நமக்கு அந்த மரத்துல கிடைச்ச பரிசு. அதெல்லாம் பயன்படுத்தினா இந்த நோய் எதிர்ப்பு நமக்கு தானா கிடைக்கும். கொரோனாவை பற்றிய அச்சம் தேவையில்லாது அரச மரத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்லும் போது அரசு சொல்ற உத்தரவை நாம கேட்கணும். அது அரசுன்னு சொன்னா ஆண்டவன் தான். அது அப்படியே ஐக்கியமாக்கி உள்வாங்கி சொல்ற அரசாங்கத்தினுடைய அடையாளத்துல பிழை இருந்தா நாம நிச்சயம் அவங்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய முறைகள்ல நமக்கு பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சி இல்லைன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க பயந்து வாழ்ந்தாகணும். உண்மையிலேயே ஆளும் நிலை கொண்ட அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அப்படின்னாதான் நமக்கு நோய்க்கும் நம்முடைய உடல் சீர்கேடுக்கிறதுக்குரிய காரணத்தையும் புரிஞ்சு இந்த நோய் கூட பழக முடியும். இழந்தது கிடைத்தாகும்னு சொன்னா அது கடவுள் வழிபாட்டுல இருக்கும். இருக்கிறத அபகரிப்பான்னு சொன்னா நாம இப்ப வாழும் முறையில அது பழக்கத்துல இருக்கும். அபகரிக்கிறதனுடைய நிலையை விட்டு அதை அனுபவிச்சு பார்க்கணும்னு சொல்லும் போதுதான் பழக்கம் சரியாகும். அதைத்தான் இன்னைக்கு அரசாங்கமும் சொல்லியிருக்கு. உலக நிலையில ஆளுமையும் அதை தான் சொல்லியிருக்கு. உலகமே இன்னைக்கு ஆளக்கூடிய அதிபர்களெல்லாம் அதை தான் சொல்லியிருக்கான், நோய் கூட பழகிக்கிடுங்கன்னு. பழக்கத்துக்கு 2 வருஷம் ஆகும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு.
இந்த திருநாட்டில் 2 மாசம் ஆகும் இன்னும். ஏன்னா இது கோவில், அவங்களுக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். வணங்குறதனுடைய அடையாளத்தை மீண்டும் ஞாபகம் வச்சு பழகிறதுக்கு செப்டம்பர் 9 வர இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கும். அது படிப்படியா மறைகிறது, அதுக்கு பிறகு இருக்கும். இப்ப இருக்கிற மருத்துவம் நமக்கு அபகரிப்பு மருத்துவம். எந்த நிலையிலையும் தொடாது செய்கிற வைத்தியம்னு வந்த பிறகு இனி உணர்வு பூர்வமான நிகழ்வு எதுவும் நடக்காது, பயம் கொண்ட நிகழ்வு நடக்கும். அது ஆண்டவன் முன்னாடி முந்திக்கிட்டான். இனிமேல் நீங்க பயணிக்கிற காலம் இனி பயம் கொண்ட காலம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி இருக்கிறான். இந்த அறிவு நமக்கு இருக்குங்கிறதுனால சொல்லி இருக்கிறான். இல்லைன்னு சொல்லும் போது அடிச்சு சொல்லுவான். அப்படிங்கிற மனநில பாதிச்சவங்க அடிக்கிறாங்க. அடிச்சு சொல்லலை, இப்ப அன்பா சொல்லி இருக்கிறான். இப்பவே உள்வாங்கி கடனும் அடிச்சு சொல்லுவான்னு சொல்லும் போது அது எச்சரிக்கை கொடுத்து அடிப்பான். அதுக்கு 2025 வரை காலக்கெடு. 2025 ஒரு பிரளயம் உண்டு. அந்த பிரளயம் இது போல ஊரடங்கா இருக்காது. நாமளே அடங்கி அதனுடைய அடையாளத்தை தேடி இறைவான்னு சொல்ற நேரமாயிரும். அன்பா சொல்லும் போதே அந்த வழியில இருக்கிற இந்த பண்பானவன் பண்பாடுக்குரிய சித்தாந்தம் உங்களுக்கு உரையாற்றுறேன். இந்த நிலையிலே நீங்க அதை கடைபிடித்து சுவாசம் செஞ்சுக்கிடுங்க. ஜீரணப்படுத்தக்கூடிய பழக்கம் தானா கிடைக்கும், உரிய விடை கிடைக்கும். விஞ்ஞானத்துக்கு பதில் சொல்லலாம். இல்லைனா கடவுள் தந்த காற்றுக்கு பதில் சொல்லாம, கடவுள் தந்த நீருக்கு பதில் சொல்லாம, கடவுள் தந்த இருப்பிடத்துக்கு பதில் சொல்லாம நன்றி கெட்ட மானிட உலகமா நம்ம மாறிடுவோம். அந்த நன்றி நிலைநிறுத்தணும்னு சொல்லும் போது பைரவ தரிசனம், மீண்டும் நாய் வாகனத்தை வச்சே ஞாபகப்படுத்துறேன், அடையாளப்படுத்துங்க. இந்த யுகத்தன்மைக்காக கலியுகம் பிறந்ததனுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக ரத்த பந்த சுவாசம் நீங்க சுவாசிச்சு மோப்ப சக்தியோடு மனிதனா வாழணுங்கிறத அடையாள எச்சரிக்கை தான் இந்த கொரோனான்னு சொல்றதனுடைய பீதி. அது நோய் இருக்கா? இருக்கு. நம்ம உடனே ஒரு கொட்டாவி விட்டாலே 100 பேர் உள்ள இடத்துல 10 பேர் விட்டுருவான். அப்படிதான் அந்த நோய் இருக்கு. 100 பேர்ல செக் பண்ணா 10 பேருக்கு இருக்கு. அப்ப இது ஒரு தொற்று நோய், மனிதனுடைய நிலையிலிருந்து பிறக்கிறது. கண்டிப்பா ஒரு மனிதன் எங்கேயோ பிரளயத்தினுடைய அடையாளத்துல இயல்பை மீறி செஞ்சிருக்கிறான், அவங்கிட்ட இருந்து பரவுறது. இயல்பை மீறி செய்யறதனுடைய அடையாள நாடு எங்கெல்லாம் தொழில் விட்டதோ அங்கெல்லாம் ஆபத்து அபாயம் எச்சரிக்கை அதிகமா இருக்கு. நம்ம நாடுக்கு இயல்பை மீறிய நிலைகள்ல பழக்கத்துக்கு ஆசைப்படுறோம். இயற்கை விடல, மலை சூழ்ந்திருக்கு, மரம் சூழ்ந்திருக்கு. மற்ற இடங்களை மாதிரி இந்த நிலையினுடைய அடையாளம் அது அல்ல. அதனால இயற்கை நம்ம பாதுகாத்து தந்திருக்குன்னு சொல்லும் போது நன்றி சொல்லி இனியும் இயல்பை மீற மாட்டேன்னு சத்தியம் எடுக்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த அரசாங்கத்தினுடைய அடையாள நிலையான அந்த தளர்வை கொண்டு வரும்போது அத்தனை பேரும் வீடுகளில் நின்று சத்தியம் செஞ்சு இனி இறைவனை மறக்க மாட்டோம்னு சொல்லணும். அப்படின்னா இயற்கையை மறக்க மாட்டோம்னு சொல்றோன்னு அர்த்தம். இயற்கையை மறக்க மாட்டோம்னு சொன்னா என்னுடைய உடலை நானே கவனிப்பேன், நான் அதுக்கு ஒத்துழைப்பேன்னு அர்த்தம். அப்படி ஒத்துழைப்ப இறைவன் மூலமா மக்களுக்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடியதா இந்த பைரவ சித்தாந்தம் விடையளிக்கிறேன். காலபைரவமே சுவாசம்.